திருச்சிற்றம்பலம் தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமான் அருளிய திருத்தாண்டகம் பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் கச்சி ஏகம்பத்தில் மற்றொரு திருத்தாண்டகம் பாடுகிறார். 65வது பதிகம். இப்போ முதல் பாடல், உரித்தவன்கான் உறக்களிற்றை உமையாள் ஒழ்க ஓங்காரத்து ஒருவன்கான் உணர் மெய்ஞானம் விரித்தவன்கான் விரித்த நூல் வேதத்தான்கான் வியனுலகில் பல்லுயிரை விதியினாலே தெரித்தவன்கான் சில்லுருவாய் தோன்றியெங்கும் திரண்டவன்கான் திரிபுரத்தை வேவ வில்லால் எரித்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்மன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள், சிவனார் யானையின் தோலை அம்மை அஞ்சுமாறு உரித்தவர், ஓங்காரத்தில் தனக்கு ஒப்பாரின்றி வீட்டிருப்பவர், மெய்ஞானத்தை விரித்தவர், 4 மறையும் ஆனவர், உயிர்கள் தம் வினைகளுக்கேற்ப உலகில் பிறப்பினை கொள்ளுமாறு செய்யும் சீலர், வன்மையால் யாண்டும் நிறைந்திருப்பவர், முப்புறங்களை அழித்து எரித்தவர், எழிலும் பொழிலும் இணைந்த கச்சியில் உரைபவர் என் எண்ணத்தில் உள்ளார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். உரித்தவன்கான் உரக்களிற்றை உமையால் ஒழ்க ஓங்காரத்து ஒருவன்கான் உணர் மெய்ஞானம் விரித்தவன்கான் விரித்த நூல் வேதத்தான்கான் வியனுலகில் பல்லுயிரை விதியினாலே தெரித்தவன்கான் சில்லுருவாய் தோன்றி எங்கும் திரண்டவன்கான் திரிபுரத்தை வேவ வில்லால் எரித்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ 2வது பாடல், நேசன்கான் நேசருக்கு நேசம் தன்பால் இல்லாத நெஞ்சத்து நீசர் தம்மை கூசன்கான் கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட அழகன்கான் அழகார் கொன்றை வாசன்கான் மலைமங்கை பங்கன்தான்கான் வானவர்கள் எப்போதும் வணங்கி ஏத்தும் ஈசன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள், இறைவன் நேசருக்கு நேசமானவர், அன்பற்ற கீழ்த்தன்மை கொண்டாரிடம் அணுகாதவர், நாணம் என்கின்ற முனைப்பு அற்றவர், நெஞ்சின் உள்ளமர்ந்து விளங்கும் அன்பர், அழகிய கொன்றை மலரை அணிந்தவர், உமையை ஒரு பாகம் கொண்டவர், விண்ணவர் போற்றி வணங்கும் பெருமான், எழிலும் பொழிலும் இணைந்த கச்சியில் உரைபவர் அவர் எண்ணத்தில் உள்ளார். இப்போ 3வது பாடல், பொறையவன்கான் பூமி ஏழு தாங்கி ஓங்கும் புண்ணியன்கான் நன்னிய புண்டரீக போதின் மறையவன்கான் மறையவனை பயந்தோன்தான் கான் வார்சடை மாசுனம் அணிந்து வளரும் பிள்ளை பிறையவன்கான் பிறை திகழும் எயிற்று பேழ்வாய் பேயோடு அங்கு இடுகாட்டில் எல்லியாடும் இறையவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள், சிவனார் உலகினை தாங்கியாளும் தன்மையினர் புண்ணியர் திருமாலாகவும் இருப்பவர் நான்முகனான மறையவனை பெற்றவர் சடையில் பாம்பும் சந்திரனும் விளங்க தரித்தவர் பேய் உரையும் இடுகாட்டில் வாழ்பவர் எழிலும் பொழிலும் இணைந்த கச்சியில் மேவுபவர் அவர் எண்ணத்தில் உள்ளார். பாடல் மறுபடியும் பார்ப்போம், பொறையவன்கான் பூமி ஏழு தாங்கி ஓங்கும் புண்ணியன்கான் நன்னிய புண்டரீக போதின் மறையவன்கான் மறையவனை பயந்தோன்தான் கான் வார்சடை மாசுணம் அணிந்து வளரும் பிள்ளை பிறையவன்கான் பிறை திகழும் எயிற்று பேழ்வாய் பேயோடு அங்கு இடுகாட்டில் எல்லியாடும் இறையவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ 4வது பாடல், பாரவன்கான் விசும்பவன்கான் பவ்வம் தான்கான் பனிவரைகள் இரவினோடு பகலாய் நின்ற சீரவன்கான் திசையவன்கான் திசைகள் எட்டும் செறிந்தவன்கான் சிறந்து அடியார் சிந்தை செய்யும் பேரவன்கான் பேர் ஆயிரங்கள் ஏத்தும் பெரியவன்கான் அரியவன்கான் பெற்றம் ஊர்ந்த ஏறவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள், சிவபிரான் நிலமாகவும் விண்ணாகவும் கடலாகவும் குளிர்ந்த மலைகளாகவும் இரவும் பகலுமாகவும் நிற்கும் புகழாகவும் எட்டு திசைகளாகவும் அடியார் மனம் திறக்கும் திரு ஐந்தெழுத்தாகவும் அமைபவர் ஆயிரக்கணக்கான பேருடையவனாகவும் காண அறியோனாகவும் இடப வாகனனாகவும் சிறப்போடு விளங்குபவர் எழிலும் பொழிலும் இணைந்த கச்சியில் உரைபவர் அவர் என் எண்ணத்தில் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம், பாரவன்கான் விசும்பவன்கான் பவ்வம் தான்கான் பனிவரைகள் இரவினோடு பகலாய் நின்ற சீரவன்கான் திசையவன்கான் திசைகள் எட்டும் செறிந்தவன்கான் சிறந்து அடியார் சிந்தை செய்யும் பேரவன்கான் பேர் ஆயிரங்கள் ஏத்தும் பெரியவன்கான் அரியவன்கான் பெற்றமூர்ந்த ஏறவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ 5வது பாடல், பெருந்தவத்து எம் பிங்ககன்கான் பிறைசூடிகான் பேதையேன் வாதையுறு பிணியை தீர்க்கும் மருந்தவன்கான் மந்திரங்கள் ஆயினான்கான் வானவர்கள் தாம் வணங்கும் மாதேவன்கான் அருந்தவன்கான் ஆயிழையால் உமையாள் பாகம் அமர்ந்தவன்கான் அமரர்கள் தாம் அர்ச்சித்து ஏத்த இருந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள், சிவனார் தவக்கோலத்தையும் தலைக்கோலத்தையும் கொண்டவர்,
பிறைச்சந்திரனை சூடியவர். துன்பம் விளைவிக்கும் வினைக்கு பிணித்தீர்க்கும் மாமருந்து அவர். மந்திரங்களானவர் விண்ணவர் போற்றும் மகாதேவர். உமையம்மையை பாகம் கொண்டவர். விண்ணோரால் அர்ச்சித்து போற்றப்படுபவர். எழிலும் பொழிலும் இணைந்த கச்சி ஏகாம்பத்தில் உறைபவர். அவர் என் எண்ணத்தில் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பெருந்தவத்து என் பிங்ககன்கான் பிறைசூடிகான் பேதையேன் வாதையூறு பிணியை தீர்க்கும் மருந்தவன்கான் மந்திரங்கள் ஆயினான்கான் வானவர்கள் தாமணங்கும் மாதேவன்கான் அருந்தவன்கான் ஆயிழையால் உமையால் பாகம் அமர்ந்தவன்கான் அமரர்கள் தாம் அரிசித்து ஏத்த இருந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ ஆறாவது பாடல். ஆய்ந்தவன்கான் அருமறையோடு அங்கமாறும் அணிந்தவன்கான் ஆடரவோடு என்பும் ஆமை காய்ந்தவன்கான் கண் அழலால் காமனாகம் கணன்று எழுந்த காலன் உடல் பொடியாய் வீழ பாய்ந்தவன்கான் பண்டு பல சருகால் பந்தர் பயின்ற நூல் சிலந்திக்கு பாராள் செல்வம் ஈந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள்: இறைவன் நான்கு மறையையும் ஆறு அங்கங்களையும் நன்கு ஆய்ந்தவர். அறவம் எலும்பு ஆமையோடு ஆகியவற்றை அணிகலன்களாக கொண்டவர். மன்மதனை எரித்தவர். பலகாலம் சிவலிங்க திருமேனியின் மேல் நூல் பந்தல் அமைத்து போற்றிய சிலந்திக்கு பேரருள் புரிந்து பின்னர் கோச்செங்கச் சோழனாய் பிறக்க அருள்பாலித்தவர். எழிலும் பொழிலும் இணைந்த கச்சி ஏகம்பத்து இறைவன். அவரே என் எண்ணத்திலும் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஆய்ந்தவன்கான் அருமறையோடு அங்கமாறும் அணிந்தவன்கான் ஆடரவோடு என்பும் ஆமை காய்ந்தவன்கான் கண்ணடலால் காமனாகம் கணன்று எழுந்த காலன் உடல் பொடியாய் வீழ பாய்ந்தவன்கான் பண்டு பலசருகால் பயின்ற நூல் சிலந்திக்கு பாராள் செல்வம் ஈந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ ஏழாவது பாடல். உமையவளை ஒரு பாகம் சேர்த்தினான்கான் உகந்து ஒளிநீர் கங்கை சடை ஒழுக்கினான்கான் இமய வடகையிலே செல்வந்தான்கான் இல்பலிக்கு சென்று உழலும் நல்கூர்ந்தான்கான் சமயம் அவை ஆறினுக்கு தலைவந்தான்கான் தத்துவன்கான் உத்தமன்கான் தானேயாய இமயவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள்: சிவனார் உமையொரு பாகத்தர். கங்கையை சடையில் கொண்டு பகீரத சக்கரவர்த்தியின் தவத்திற்கும் வேண்டுகோளிற்கும் இறங்கி கங்கை நீரை சிறிது மண்ணுலகில் விழுமாறு செய்தவர். இமயமலையான கைலையில் விற்றிருக்கும் செல்வர். ஒன்றும் இல்லாதவர் போல பிட்சாடனாராக வேடம் பூண்டு பலியேற்க செல்பவர். ஆறு சமய தலைவர். தத்துவமாக விளங்குபவர். உலகில் மேலானவராக திகழ்பவர். எழிலும் பொழிலும் இணைந்த கச்சி ஏகம்பத்து இறைவன். அவரே என் எண்ணத்திலும் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். உமையவளே ஒரு பாகம் சேர்த்தினான்கான் உகந்து ஒளிநீர்கங்கை சடை ஒழுக்கினான்கான் இமய வடகையிலே செல்வந்தான்கான் இல்பலிக்கு சென்று உழலும் நல்கூர்ந்தான்கான் சமயம் அவை ஆறினுக்கு தலைவன்தான்கான் தத்துவன்கான் உத்தமன்கான் தானேயாய இமயவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ எட்டாவது பாடல். தொண்டுபடு தொண்டர் துயர் தீர்ப்பான்கான் தூமலர் சேவடி இணையம் சோதியான்கான் உண்டுபடு விடம் கண்டத்து ஒடுக்கினான்கான் ஒலிகடலில் அமுது அமரருக்கு உதவினான்கான் வண்டுபடு மலர்கொன்றை மாலையான்கான் வான்மதியாய் நான்மீனும் ஆயினான்கான் எண்டிசையும் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள்: சிவபெருமான் துண்டாற்றும் தொண்டர்களின் துயரங்களை தீர்ப்பவர். தூய மலரணைய ஒளிவீசும் திருவடிகளை உடையவர். நஞ்சினை கண்டத்தில் தேக்கியவர். விண்ணவர்களுக்கு அமிழ்தத்தை ஈந்தவர். கொன்றை மாலை பூண்டவர். சந்திரனும் விண்மீன்களும் ஆனவர். என் திசைகளிலும் எழிலும் பொழிலும் இணைந்துள்ள ஏகம்பத்தில் உரைகின்றார். அவர் என் எண்ணத்தில் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். தொண்டுபடு தொண்டர் துயர் தீர்ப்பான்கான் தூமலர் சேவடி இணையம் சோதியன்கான் உண்டுபடு விடம் கண்டத்து ஒடுக்கினான்கான் ஒலிகடலில் அமுது அமரருக்கு உதவினான்கான் வண்டுபடு மலர்கொன்றை மாலையான்கான் வான்மதியாய் நான்மீனும் ஆயினான்கான் எண்டிசையும் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போ ஒன்பதாவது பாடல். முந்தைக்கான் மூவரிலும் முதலானான்கான் மூவிலைவேல் மூர்த்திக்கான் முருகவேட்கு தந்தைக்கான் தன் கடமா முகத்தினார்க்கு தாதைக்கான் தாழ்ந்து அடியே வணங்குவார்க்கு சிந்தைக்கான் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன்கான் செங்கன்மால் விடை ஒன்றேறும் எந்தைக்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள்: சிவனார் யாவர்க்கும் முற்பட்டவர். முதற் பொருளானவர். மூவரில் முதன்மையானவர். சூழப்படையினர். முருகனின் தந்தையானவர். கணபதிக்கும் தந்தை அவரே. தம் திருவடியை போற்றி வணங்கும் அடியார்களின் சிந்தையில் அமர்ந்திருப்பவர். ஒருமித்து போற்றும் அடியார்களின் உள்ளமினிக்கும் சிவனானவர். பெருமை கொண்ட ஏரினை ஊர்தியாக உடையவர். எழிலும் பொழிலும் இணைந்த கச்சியில் உறைபவர். அவர் என் எண்ணத்தில் உள்ளார். பாடலை மறுபடியும் பார்ப்போம்.
முந்தைகான் மூவரிலும் முதலானான்கான் மூவிலைவேல் மூர்த்திகான் முருகவேட்கு தந்தைகான் தன்கடமா முகத்தினார்க்கு தாதைகான் தாழ்ந்து அடியே வணங்குவார்க்கு சிந்தைகான் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன்கான் செங்கன்மால் விடையொன்றேறும் எந்தைகான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். பொன்னிசையும் புரிசடையும் புனிதன்தான்கான் பூத கணநாதன் கான் புலித்தோளாடை தன் இசைய வைத்த எழில் அரவினான்கான் சங்க வெண்குழை காதில் சதுரன்கான் மின்னிசையும் வெள்ளை ஈற்றோன் வெகுண்டு வெற்பை எடுக்க அடியடற்ப மீண்டு அவன் தன் வாயில் இன்னிசை கேட்டு இலங்கு ஒளிவாள் ஈந்தோன் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் பொன் போல விளங்கும் சடைமுடியுடைய புனிதர், பூதகணங்களின் தலைவர், புலித்தோல் ஆடையினர், அறவத்தை தன் எண்ணப்படி ஆட்டி வைப்பவர், செவியில் வெண்மையான குழையணிந்த திரள் உடையவர், வெகுண்டு எழுந்து மலையை எடுக்க முற்பட்ட ராவணனை அடர்த்தியவர், அவன் இறங்கி வேண்ட அருள் பாலித்தவர், இவர் கச்சிமேவும் ஏகம்பரநாதரே, அவர் என் எண்ணத்திலும் உள்ளார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். பொன்னிசையும் புரிசடையும் புனிதன்தான்கான் பூத கணநாதன்கான் புலித்தோளாடை தன் இசைய வைத்த எழில் அரவினான்கான் சங்க வெண்குழை காதில் சதுரன்கான் மின்னிசையும் வெள்ளையீற்றோன் வெகுண்டு வெற்பை எடுக்க அடியடற்ப மீண்டு அவன் தன் வாயில் இன்னிசை கேட்டு இலங்கு ஒளிவாள் ஈந்தோன் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. இன்னைக்கு அப்பர் பெருமான் அருளிய திரு கச்சி ஏகம்பத்து திருத்தாண்டக பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.